ஆகவே பிஜேபி அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அரசு, மதச்சார்பற்ற ஒரு ஒரு அரசாங்கத்தை டெல்லியிலே நிறுவ வேண்டும். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு மதச்சார்பற்ற அரசை டெல்லியிலே நிறுவுவதற்காக தமிழ்நாட்டில் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு எழுதி வச்சுக்கோங்க, மே மாதம் 23ஆம் தேதி அவன் என்ன சொல்றான்னா பார்லிமெண்ட்டுக்கு தானே தேர்தல் நடக்குது. உண்மைதான், மோடி இல்லை என்று சொன்னால் காத்து போன பலூன் தான் எடப்பாடி. மோடி தான் இப்ப தாங்கி பிடிக்கிறாரு. இவங்களை ஊழல் பண்ண வச்சு சிபிஐ காரனை வச்சு மிரட்டி, இன்கம் டாக்ஸ் வச்சு மிரட்டி, அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி, கூட்டணி சேர்த்து எப்படி அரசியல் பாருங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா ஜெயலலிதாவினுடைய கடைசி கூட்டம் கோயம்புத்தூர் கூட்டம் போன தேர்தல், அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த லேடியா மோடியா, அந்த அம்மா கோயம்புத்தூர்ல பேசினதுதான். மூச்சுக்கு 300 தடவை அம்மா அரசு அம்மா அரசு என்று சொல்லி கொண்டிருக்கிற நபர்கள் ஒரு விஷயத்திலாவது ஜெயலலிதா சொன்னதை கேட்டானா? ஒரு விஷயத்திலா கேட்டானா? பிஜேபிக்கு அடிமையாக இன்றைக்கு மாறி இருக்கிறார். ஆகவே அறிவாற்றத்தை நட்சத்திர சின்னத்திலே வாக்கிட்டு இளம் வாக்காளர்களையும் கேட்டுக்கொள்கிறோம், எக்காரணத்தை கொண்டும் வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது. வேட்பாளருடைய தரம் கருதி வேட்பாளருடைய செயல்பாடுகளுக்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாக்குகளை அறிவாற்றத்தை நட்சத்திர சின்னத்திலே இட வேண்டும் என்று கேட்டு வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி.